வணக்கம். அமைச்சராக மனோதங்கராஜ் வந்து சிறப்பாக தான் செயல்பட்டார். பாஜகவும் சரி, கனிம வள கொள்கைகள் அவங்களும் சரி, என்ன செஞ்சுருக்காங்க, திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து மனோதங்கராஜ் அமைச்சரவையிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மனோதங்கராஜோட ஆதரவாளர்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் நீக்கினாங்க அப்படிங்கிறதுக்கு காரணத்தை உண்மையாக முதலமைச்சர் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குமரியில் வந்து ஆர்எஸ்எஸ் மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது, அதை திராவிட மாடலாக மாற்றினவர் அவர் தான். அதே போல் மோடிக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 108 கேள்விகள் அடங்கின ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார். கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக வந்து போராடினார். ஆவினில் வந்து ஊழலை ஒழிச்சார். மக்களவைத் தேர்தல் சரியில்ல, கன்னியாகுமரியிலும் சரி, விளாங்கோடிலும் சரி, காங்கிரஸ் வெற்றி பெறுறதுக்கு, கூட்டணி கட்சி காங்கிரஸ் வெற்றி பெறுறதுக்கு பயங்கரமான வந்து உழைச்சார். இப்படி இப்போ நல்ல விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி நெல்லை பகுதியில் வந்து கனிம வள கொள்ளையடித்தாங்கள, அது அதனி துறைமுகத்துக்கு கொண்டு சொல்கிறத வந்து பயங்கரமாக எதிர்த்தார். பெரும்பான்மையான ஒரு குவாரிகளை மூடுறதுக்கு இவர் காரணமாக இருந்தார். அதனால் குவாரிகளில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு முக்கியமாக அழுத்தம் கொடுத்து அமைச்சர் பதவியில் இருந்து மனோதங்கராஜை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிறுபான்மையினர் பிரதிநிதியாக இருந்தவர், அது இல்லாமல் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், இவருக்கே இந்த மாதிரி நிலைமையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் இவருமே வந்து மனோதங்கராஜுமே வந்து அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறாரு. அந்த விஷயமும் பார்க்கும்போது நிறைய சிறப்பாக தான் செயல்பட்டுருக்காரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2021 தமிழக தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் அமைச்சர் பதவி ஏற்கும்போது 9.5% ஏற்றுமதி இருந்திருக்கு. அதே போல் 2026 வந்து 14.4% மென்பொருள் ஏற்றுமதியை வந்து உயர்த்தியிருக்கார். அப்போ வந்து அவர் அமைச்சராக இருந்த தகவல் தொழில்நுட்பத்திலையுமே அவர் வந்து சிறப்பாக தான் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் 2023 வந்து 25% அதை உயர்த்தியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, 2023 அவருக்கு பால்வளத்துறை அமைச்சராக கொடுக்குறாங்க. அன்னைக்கு நாள் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 26 லிட்டர் தான் பால் கொள்முதல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் 2026 ஆவின் வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட இது ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 38 லட்சம் லிட்டராக வந்து அதை உயர்த்தியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் பாலுக்கான தொகையை வந்து 10 நாளைக்குள்ளே விவசாயிகளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடையும் பண்ணியிருக்கிறாரு. பால் விநியோகம் எந்த விதத்திலையும் தட்டுப்படவே கூடாது, இது இல்லாமல் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுலேயும் இருந்தார். கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு ஒன்றில் ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். இந்த மாதிரி சூழ்நிலையில் இவரே சமூக வலைதளங்களில் இப்படி போட்டிருக்காரு, நான் வளர்ச்சி பாதைக்கு தானே கொண்டு போயிட்டு இருந்தேன், நான் ஏதாவது எங்கேயாவது ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் என்னை அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கினீங்க அப்படிங்கிறதே தெரியாமல் அவர் நேத்தெல்லாம் போட்டு குழம்பியிருக்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா, ஆவின் பாலில் வந்து தண்ணி கலந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் இது எடுக்க மக்கள் மத்தியில் ரீச் ஆச்சு. இதுக்கு மனோதங்கராஜ் வந்து மூடி மறைக்க தான் பார்த்தாரு தவிர, இதை வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லலை. நிறைய வந்து அவருடைய பசங்களுடைய தலையீடு அதிகமாக ஆவியில் இருந்தது. அது இல்லாமல் ஒரு சப்கலெக்டர் வந்து நேரடியாக வந்து இது திமுக முதலமைச்சர்கிட்டே வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. இவங்களுடைய பசங்க, மனோதங்கராஜோட பசங்களோட டார்ச்சர் வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, கான்ட்ராக்ட் எடுக்கிற விஷயம் இந்த ஒப்பந்ததாரர்களையும் வந்து இவங்க தான் எடுக்கிறாங்க, நிறைய விஷயங்களை இவங்களே பண்ணுறாங்க, இது வெளியே தெரியாமல் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை ஒரு சப்கலெக்டர் வந்து முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் வந்து இவர் மேலே நிறைய புகார்கள் வந்து பால்வளத்துறைக்கு வந்த பிறகு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இதனால் முதலமைச்சரும் பல தடவை கண்டித்து பார்த்துருக்கிறாரு. கேட்கறதுனால மனோதங்கராஜை வந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனோதங்கராஜை நான் சிறப்பாக தான் செயல்பட்டேன், இதுக்கு வந்து எனக்கு வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க, பாஜக சொன்னனாலையா? இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் வந்து பிரதமர் மோடியை போய் சந்தித்து பார்த்து பேசிட்டு வராரு. பிரதமர் மோடி கூட சொல்லியிருக்கலாம், பாஜக பிரதமர் மோடியை வந்து அதிகமாக வந்து கண்டனம் தெரிவித்தது மனோதங்கராஜ் தான் அமைச்சரவையில் இருந்துட்டு, அவரை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, இல்லை இப்போ அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்து, அதன் அடிப்படையில் முதலமைச்சர் வந்து மனோதங்கராஜ் அமைச்சரவையிலேருந்து தூக்கிட்டாரா, இல்லை வந்து திமுக பாஜக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போதா, கன்னியாகுமரி பாஜக சொன்ன ஒரு அழுத்தத்தினால முதலமைச்சர் வந்து மனோதங்கராஜை தூக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. நான் வந்து எந்த விதமான தப்பும் பண்ணலை, அமைச்சரவையில் இருந்த வரைக்கும் நான் நல்லா தான் செஞ்சுருக்கேன், எல்லா விஷயமும் நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன், எனக்கும் அதுக்கும் ஏன் என்கிட்ட இருந்து இந்த துறையை பிடுங்கினாங்க அப்படிங்கிறது தெரியல, இதுக்கு முதல்வர் தான் கருத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மனோதங்கராஜும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, கடம்பூர் ராஜ் அவரும் மனோதங்கராஜுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு. பாஜகவுக்கு எதிராக பேசினனால தான் மனோதங்கராஜ் பதவியை வந்து முதலமைச்சர் பிடுங்கிட்டாரு, பாஜகவை அனுசரித்து திமுக போக ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. மனோதங்கராஜ் இந்த சமூக வலைதள பதிகளை வச்சுக்கிட்டே அவர்களை நிறைய பேர் வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, பாஜக தலைவர்களில் ஒருத்தர் நாராயணன் திருப்பதி, அவர் கூட வந்து
இவ்வளோ சாதனை சொல்கிறாரு, இவ்வளோ சாதனை நான் பண்ணியிருக்கிறேன், அமைச்சராக இருக்கும்போது இவ்வளோ விஷயங்களை நான் பண்ணிட்டேன்ல, என்னைய வந்து ஏன் எந்த தப்புமே பண்ணாத என்னையே ஏன் அமைச்சர்லேருந்து தூக்குனீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மனோ தங்கராஜ் அவருடைய சமூக வலைதள பதிவில் வந்து சொல்லி கேட்டிருக்காரு. இது முதலமைச்சர் புரிஞ்சுக்கிட்டு ஏன் நீக்கணும் மனோ தங்கராஜா அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் தனியாக ஒரு சைடு நாராயணன் திருப்பதி வேற பதிவு போட்டுக்கிட்டு இருக்கார். என்னடா அது, மனோ தங்கராஜ் திமுக தான், ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள்ல வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி கோபம் எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை டம்மியாக்கினாங்க திமுகவில், அதே போல் பார்த்திங்கன்னா திமுகவில் இப்போ மனோ தங்கராஜுமே டம்மியாக்கிறாங்க, அதே போல் தங்கம் தென்னரசுமே பார்த்திங்கன்னா ஒரு டம்மியான பதவியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னா கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக திராவிட மாடலை ஆதரிக்க கூடிய நபர்களை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்காத மாதிரி ஒரு டம்மியான ஒரு பதவியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிரதமர் வேறு அடிக்கடி முதலமைச்சர் வேறு சந்திக்கிறாரு, பிரதமர் அலுவலகத்திலையோ இல்லை பிரதமரோ நேரடியாக சில விஷயங்களை சொல்கிறனால மனோ தங்கராஜ் வந்து பாஜகவை குமரியில் வந்து கடுமையான எதிர்க்கிறாரு. பாசிச மதவாத கட்சிகளுக்கு நான் எப்பயுமே எதிராக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே இந்த அமைச்சர் பதவியை தூக்கின பிறகும் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு தரப்பு. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளிப்படையாக இவர் வந்து குவாரிகளுக்கு எதிராக செயல்பட்டாலும் மறைமுகமாக குவாரியோட கனெக்ஷன் வச்சுருக்கிறாரு, நிறைய குவாரிகளுக்கு அவங்க கலெக்ஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரிஞ்ச பிறகு தான் மனோ தங்கராஜிட்ட வந்து அமைச்சர் பதவியை பிடுங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணமோ அமைச்சர் வந்து அமைச்சராக இருந்த வரைக்கும் மனோ தங்கராஜ் சிறப்பாக செயல்பட்டார், இப்போ வந்து அமைச்சர் பதவியிலேருந்து அவரை தூக்கினோன்னா என்ன காரணத்துக்காக தூக்குனீங்க, வடிவில் ஒரு படத்தில் இருப்பேன்னா எதுக்குடா லாய்க்கு இல்லை, எது என்ன விஷயத்துக்காக லாய்க்கு இல்லை, எதுக்கு நான் லாய்க் பட மாட்டேன், அதையாவது சொல்லுங்கயா அப்படின்னு கடைசி வரைக்கும் புலம்பு வரல. அதே போல் மனோ தங்கராஜ் சரி அவருடைய ஆதரவாளரும் சரி, நாங்கள் என்னையா தப்பு பண்ணோம், எதுக்காக எங்களை அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனீங்க, அமைச்சர் பதவியில் நான் தொடர்வேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிடுங்கி விட்டீங்களையா அப்படிங்கிற மாதிரி அவரும் புலம்ப ஆரம்பிச்சிட்ருக்காரு. அமைச்சர் ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன காரணத்துக்காக எங்கள் அமைச்சரை தூக்குனீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு கேட்குறாங்க. அது முதல்ல அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் அமைச்சர் பதவி கொடுப்பாரு, கொடுக்காம கூட இருப்பார், பிடுங்குவார், திரும்பவும் கூட ஒரு 6 மாதம் கழித்து கூட மனோ தங்கராஜுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பார். அதில் எல்லாம் வந்து நம்ம தலையிடவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இப்போ மனோ தங்கராஜ் ஆதரவாளர்கள் எல்லாமே சொல்கிற ஒரு காரணம் என்னென்னா பிரதமர் மோடியை அதிகமாக இவர் விமர்சனம் பண்ணார், இந்த ஒரு காரணத்துக்காக பிரதமர் மோடியோ இல்லை பிரதமர் அலுவலகத்து மூலமாகவோ இல்லை குமரி மாவட்ட பாஜகவினர் மூலமாகவோ ஏதோ ஒரு அழுத்தம் வந்து முதல்வருக்கு போயிருக்கு. அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் எந்த விதமான தவறும் செய்யாது, எந்த விதமான தவறுக்கும் உட்படாமல் அவர் வந்து ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்கிட்டாரு. கட்சிக்குள்ளே வந்து மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தாருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவங்க உறவினர்களுக்கு மட்டுமே பதவி கொடுக்குறாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் புகார்கள் எல்லாமே முதலமைச்சருக்கு போயிருக்கு. இந்த தனிப்பட்ட ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள் மனோ தங்கராஜுக்கு கொடுத்துருக்குறாங்க, அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க, இப்படிலாம் செயல்படுறாரு, கட்சியில் ஏகப்பட்ட புகார்கள் அவர் மேலே போன பிறகு தான் முதலமைச்சர் வந்து அவர்கிட்ட வந்து அமைச்சர் பதவியை பிடுங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்கிறாங்க. இப்போ வந்து மனோ தங்கராஜ் தரப்பு எல்லாமே கேட்குறது என்னென்னா எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எங்களுக்கு ஒரு உண்மையத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜோட இந்த புலம்பல் இதெல்லாம் கேட்கும்போது சங்கடமாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும், அமைச்சரவை முடிவெடுக்கிறது முதல்வர் தான், பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.